ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சிஜிடெக் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, யூடியூப்பில் வந்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது, நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து மேக் பண்ணும்போது ஷார்ட்ஸ் லைப்ரரியிலேருந்து நம்ம சினிமா பாடல்கள் எடுத்து போடுவோம். அப்படி போடும்போது நமக்கு இதுவரையும் எப்படி வரும்னா, மானிட்டரைசேஷனில் வந்து இன்எலிஜிபிள் அந்த மாதிரி வந்து வரும். ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் லைப்ரரி வித் தேர்ட் பார்ட்டி கண்டென்ட் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச் ஆகிடுச்சு. மானிட்டரைசேஷன் வந்து ஆன் கொடுத்துருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நான் வந்து 2021 வந்து போட்டது. அந்த டைமில் நமக்கு வந்து ஷார்ட்ஸுக்கு வந்து ஆட் ரெவன்யூ வந்து கிடையாது. அப்போ நான் வந்து ஷார்ட்ஸ் லைப்ரரியிலேருந்து ஒரு பாட்டு தான் அதில் வந்து போட்டிருப்பேன். எனக்கு தெரியும் அது வந்து மானிட்டரைசேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு தெரிஞ்சு போட்டது தான். நமக்கு வந்து அப்போ என்ன காமிக்கும்னா, மானிட்டரைசேஷன் வந்து இன்எலிஜிபிள் தான் இருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் லைப்ரரி வித் தேர்ட் பார்ட்டி கண்டென்ட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு யூடியூப் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஷார்ட்ஸுக்கு நமக்கு வந்து ஆட் ரெவன்யூ வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஷார்ட்ஸ் லைப்ரரியிலிருந்து அந்த பாடல்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கூட நம்ம சேனலில் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். 60 செகண்ட் வந்து நம்ம எப்படி வந்து சினிமா பாட்டு வந்து நம்மளோட ஷார்ட்ஸில் வந்து போடுறது அப்படின்னு போட்டிருப்போம். அந்த நேரத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த டவுட்டு கேட்டாங்க. அதாவது, நம்ம ஷார்ட்ஸ் லைப்ரரியிலிருந்து ஏதாவது பாட்டு போட்டோம்னா நமக்கு மானிட்டரைசேஷனில் இன்எலிஜிபிள்னு காமிக்குது, ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து தேர்ட் பார்ட்டி கண்டென்ட் அந்த மாதிரி காமிக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம், அந்த பின் கமெண்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், அதாவது நம்ம பிப்ரவரி 1st பிறகு நம்ம வந்து பார்த்துக்கலாம், இப்போ யூடியூப்ல யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ என்னன்னா, நமக்கு வந்து அப்படியே யூடியூப்லேருந்து இதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, மாற்றி நமக்கு எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வேற ஒரு சில பாடல்கள் வந்து என்னோட ஒரு சில வீடியோக்களில் பயன்படுத்தியிருந்தேன், எல்லாமே இப்போ எலிஜிபிள் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நீங்களும் உங்களோட சேனலை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது எப்படி பார்க்கணுன்னா, ஒயிட் ஸ்டுடியோ ஆப்பில் பார்க்கலாம், அல்லது நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு வந்து பார்க்கலாம். கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது இல்லாமல் யூடியூப் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து தெரியாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து இது ஷார்ட்ஸ் லைப்ரரியிலேருந்து அஃபிஷியல் மியூசிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து எடுத்து போட்டால் தான் இந்த மாதிரி வந்திருக்கு. அது இல்லாமல் நமக்கு வந்து ஒரிஜினல் சவுண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அப்படி போடும்போது நமக்கு காப்பிரைட் கிளைம் வர்றதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அது ஏன்னா, சில பேர் வந்து அவங்க தெரியாமல் வெளியில் எங்கே இருந்தாலும் அந்த சினிமா பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே தான் நம்மளும் மறுபடியும் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கிளைம் வந்து வரதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து மானிட்டரைசேஷன் எலிஜிபிள் இல்லாமல் இருந்தது, இப்போ வந்து எலிஜிபிள் வந்திருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நன் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி காப்பிரைட் கிளைம் வந்து யாருக்காவது வந்து அதுவுமே இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் ஷார்ட்ஸ் லைப்ரரியில் இருந்த மியூசிக் வந்து எடுத்து போடும்போது அந்த அஃபிஷியல் மியூசிக்லேருந்து எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் வந்து வந்துடும். இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஸ்ரீடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.